மீண்டும் நம்மூர் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, கழிந்த இரண்டு வாரங்களும் நாம் தேங்காய்பட்டினத்தின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். நாம் இப்போது இந்த வாரம் தேங்காய்பட்டினத்தை ஒட்டியுள்ள ஊத்துவலி என்னும் பகுதியின் சிறப்புகளை பற்றி இந்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். நேர்களே, நாம் இப்போது ஊத்துக்குழி காப்பி காட்டு விலையில் அமைந்திருக்கும் காவடி மூலை ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான சிறப்பை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். நாம் இப்போது ஊத்துக்குழி பகுதியில் அமைந்திருக்கும் காவடி மூலை ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் சிறப்புகளை இதே பகுதியை சார்ந்தவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார், உங்க பேர்? ரமேஷ்குமார். உங்க பேரு? வின்சென்ட். சார், சொல்லுங்க, இதே ஊத்துக்குழி பகுதியில் காவடி மூலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் சிறப்புகள் என்னவென்று எங்கள் ஜிடி நேர்களாக சொல்லுங்க. சார், நேர்களுக்கு வணக்கம். நான் இந்த ஊர் பகுதியை சார்ந்தவன். இந்த ஆலயத்தில் காவடி மூலை ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் கன்னிமாரம்மன் சிலை தானாவகை பாறையில் அமைந்து அமையப்பெற்றது. இதன் சிறப்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாக சில பல சிறப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஆற்றுப்பள்ளிக்கு செல்வதற்காக சுரங்கப்பாதைகள் இருந்தது. அது இப்போது மணல்களால் மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமது வேண்டுதலுக்கிணங்க பல நூறாண்டுகளுக்கு முன்பாக நாம் எதை வேண்டி அம்மனை தரிசனம் செய்கிறோமோ சுத்தமாக வழிபட்டால் நமது தேவையானதை அம்மன் நமக்கு தந்து உதவி செய்வதாகவும் வரலாறுகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கேட்டவர்க்கு கேட்ட வரம் அருளிக் கொண்டிருந்த காலங்களும் உண்டு. இந்த பகுதிக்கு காவடி மூலை என்று பெயர் வர காரணம் அதிக காவுகள் நிறைந்த பகுதியாக காணப்பட்டது அன்று. இப்போது நகரிய காலத்தில் அதெல்லாம் மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, உயர்ந்த இரண்டு பனைமரங்களும் நிறைய இருந்தது. இப்போது இரண்டு பனைமரங்கள் அம்மனுக்கு நிழற்தாங்களாக அரச மரமும் இப்போது அமைந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெறும் இன்னும் பல பல நிகழ்ச்சிகள் இங்கே நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறது. அம்மனை வேண்டி அருள்பவர்களுக்கு, பிள்ளை இல்லாதவர்களுக்கு அது அதிகமேருக்கு இங்கே பிள்ளைகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த பகுதியில் ஆறும் கடலும் ஒன்றாக இணையும் அந்த பகுதியின் கரையில் இந்த ஆலயம் அமைந்து பெற்றது ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இங்கே நாகராஜா ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த நாகராஜா ஆலயத்தில் மட்டுமல்ல, ஒரு பாம்பு பல நூறு ஆண்டுகளாக இந்த பாம்பு இப்போது அது சிறிய வகையில் காணப்படுகிறது. நிறைய பேர் கண்களில் தென்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாம்பு நிறைய பேர் நிறைய பாதுகாப்பாக அமைந்தபடி யாருக்குமே அந்த பாம்பினால் இதுவரை எந்த தொந்தரவும் அமைப்பெற்றதில்லை. ஆயால் அந்த பாம்பு நமக்கு இங்கே பல பல சிறப்புகள் இன்னும் மேற்பட கொண்டிருக்கிறது. இங்கே ஆயிலிய பூஜை செய்து சிறப்பாக வழிபடுபவர்களுக்கு நாகதோஷங்கள் விலகப்படுகிறது. ஆகையால் அந்த நாகதேவனை வழிபட்டால் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் பிள்ளைகள் கிடைக்கப்பெறுகிறது. ஆகையால் மனமுருகி வேண்டுபவருக்கு நாகராஜா நம்மள சிறந்த இதைகளை வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். சார், சொல்லுங்க, இந்த கோயிலுடைய திருவிழா ஒவ்வொரு வருடமும் எப்போது நடைபெறுகிறது? இந்த திருவிழா நடைபெறும் போது இந்த திருவிழாவுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்று சார் எங்க டிடி நிர்வாகம் சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் அம்மனுக்காக கும்பாபிஷேகம் முடித்து 5 வருடம் வருடாசேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுக்கப்புறமாக இது பல நூறு ஆண்டுகளாக திருவிழாக்கள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது நாம் முறைப்படியாக 26 ஆண்டுகளாக சிறந்த முறையில் திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக அம்மனுக்கு சிறப்பு பூஜை, உச்ச பூஜை, இப்படி பல வகை புஷ்பாபிஷேக பூஜை, இப்படி பல பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த திருவிழா நாட்கள் 5 தினங்கள் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 5 தினங்களிலும் 2 வேளை மதியானம் இரவு 2 வேளையும் அன்னதானம் மிக சிறந்த முறையில் நடைபெறும். அது மட்டுமல்ல, சமய மாநாடு நிகழ்ச்சியும் சிறந்த முறையில் நடைபெறும்.
அதுக்கப்புறம் மட்டாமல் நம்ம இங்கே ஆலயத்தில் சமய வகுப்பு மிக சிறந்த முறையில் நடைபெறுகிறது. இந்த சமய வகுப்பில் மாணவ மாணவிகள் மொத்தம் 150 மேற்பட்டவர்கள் வந்து பயந்து ஆன்மீகங்களை பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெறும். அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இந்த சமய வகுப்பினை நமது நல்லதம்பி ஆசிரியர் அவர்கள் மிக சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நமது அந்த சமய வகுப்பில் மாணவர்களுக்கு 12 வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பல இதுவரைப்பட்ட முறைகளில் பரிசுகள் பலவர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக தாலயத்தில் ஆயுளிய பூஜைகள் மிக சிறந்த முறையில் நடைபெறும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடன நிகழ்ச்சி, அது மட்டுமல்லாமல் இன்னிசை கச்சேரிகளும் மிக சிறந்த முறையில் நடைபெறும். இந்த தெய்வங்கள் வந்து அமைந்திருக்கின்றன. அந்த ஆலயத்தில் காவடி மூலையில் பத்ரேஸ்வரியம்மன் ஆலயம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமாக கன்னிமாரம்மன் ஆலயம், அதுக்கப்புறமாக விநாயகர் ஆலயம், இசக்கியம்மன் ஆலயம், நீலாம்பரவல்லியம்மன் ஆலயம், அதுக்கப்புறமாக நாகராஜா ஆலயம், அப்புறம் மாடந்தம்புரான் ஆலயம், அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. சர்ஜனுக்கு இங்கு வந்து ஒவ்வொரு வருடமும் எப்போது திருவிழா வந்து நடைபெறுகிறது? இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 3rd அல்லது 4th வாரங்களில் மிக 5 மிக சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேர்களே, ஊற்றியுளி பகுதியில் அமைந்திருக்கும் காவடி மூலை ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் தகவல்களை தெரிவித்த திரு ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த ஊற்றியுளி பகுதியின் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்ப்போம்.